வரைக்கும் வணக்கம். மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 9, 18, 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களின் சிறப்பு குணாதிசயங்கள், குறிப்பாக பிரமிக்க வைக்கும் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 9, 18, 27 ஆகிய தேதிகளில் முதல் தேதியான 9ஆம் தேதியில் பிறந்த மீன ராசிக்காரர்களின் பிரமிக்க வைக்கும் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது 9ஆம் தேதியில் பிறந்த மீன ராசி காரர்கள் நல்ல சிந்தனையாளர்களாக விளங்கக்கூடியவர்கள். அவர்கள் எதையும் அறிவுபூர்வமாக செய்யக்கூடியவர்கள், சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் புதிய கூட்டத்தையும் கொள்கைகளையும் உருவாக்கும் அபூர்வ சக்தி பெற்றவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் தன்மானமும் சுய கௌரவமும் உள்ள இவர்கள் பிறருக்கு அடங்கி நடக்க மாட்டார்கள், சுதந்திர பிரியர்களாக விளங்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் பெரிய எதிர்பார்ப்புகளையும் தன் சாமர்த்தியத்தால் தகர்த்தெறிவார்கள், வெற்றி பெறுவதே லட்சியமாக இருக்கும். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் மூளை பலமிக்கவர்கள், நல்ல அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்படக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் திடீர் உணர்ச்சி வசப்படுவதை குறைத்து கொண்டால் இவர்களுக்கு அதிர்ஷ்டம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். இந்த 9ஆம் தேதி பிறந்த ராசினேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல குறிக்கோளுடன் வாழ்ந்தால் அழியா புகழ் பெறக்கூடியவர்கள், மற்றவரை அடக்கி ஆளும் ஆளுமை பலம் கொண்டவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் ஆத்ம பலமும் தேக பலமும் விரக்தியாகும், சொல்வன்மை மிக்கவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்களுடைய குடும்பத்தில் அடிக்கடி சிறு சிறு பூசல்கள் வந்து நீங்கும், பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. 9ஆம் தேதி பிறந்த மீனராசினேயர்களுக்கு கருத்துக்களில் முரண்பட்டாலும் காரியத்தில் ஒன்று சேர்ந்துவிடக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்களுடைய மனதில் புது புது கருத்துக்கள் தோன்றும், மனோபலம் மிக்கவர்களாக விளங்கக்கூடியவர்கள். இவர்கள் செயலில் ஒருவித முரட்டு பிடிவாதம் இருக்கும். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் அறிஞர்களாகவும் தத்துவ ஞானிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், புது சேவை செய்வதன் மூலம் மன திருப்தி அடையக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் கலைகளில் ஞானமும் நல்ல தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள், மனதில் வேகமும் தடுமாற்றமும் இருக்கும். ஆனால் பேச்சிலும் முகத்திலும் அமைதி நிலவும், தன்னை புரிந்து கொண்டு அனுசரித்து போகக்கூடியவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்யக்கூடியவர்கள். 9ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் சமூகம் பற்றிய சிந்தனை அதிகம் இருக்கும், புகழ்பெற்ற மனிதராய் வெற்றியுடன் வாழக்கூடியவர்கள். 9 என்ற கூட்டுத்தொகை வரக்கூடிய தேதிகளான 18ஆம் தேதியில் பிறந்த மீனராசிக்காரர்களின் பிரமிக்க வைக்கும் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது 18ஆம் தேதியில் பிறந்த மீனராசிக்காரர்கள் உடல் உணர்ச்சிகளால் உந்தப்படக்கூடியவர்கள், ஆகையால் இவர்களுக்கு புலனடக்கம் மிகவும் அவசியமானதாக அமைகிறது. மனித குணம் பெற்றவர்களாக இருப்பின் புண்ணியம் பெறக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள், அது மட்டுமில்லாமல் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உடையவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த மீனராசினியர்களை பொறுத்தவரைக்கும் புதுமையை விரும்பக்கூடியவர்கள், மறைமுக எதிரிகளால் பாதிப்புகள் ஏற்படும். 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் தன் சுய அறிவால் எதிர்ப்பை கடந்துவிடக்கூடியவர்கள், சுயநலத்தை குறைத்து கொண்டால் சுகமான வாழ்க்கை அமையும், தன்னுடைய செயல் பிறரை வெறுப்படைய செய்யும். 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் பெயர் என் அதிர்ஷ்டகரமாக இருப்பின் மிகப்பெரிய சாதனைகளை செய்யக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி பிடிவாதம், முன்கோபம், தீய பழக்க வழக்கங்களை இவர்கள் விட வேண்டும். இவர்கள் எக்காரணங்களாலும் நிதானமாக செயல்படுவது மிகவும் அவசியமானதாக அமைஞ்சிருக்குது. 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் சிலருக்கு காதலில் ஏமாற்றம் தரும், சூரியனும் சனியும் உடலில் உணர்ச்சிகளை தூண்டி சுகபோகத்தை அனுபவிக்க செய்யக்கூடியதாக அமைகிறது. 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு கூட்டி என் பெயர் என் நன்கு அமைய பெற்றால் சிறந்த வல்லுநராக விளங்குவார்கள், அமைதியான குடும்பம், நல்ல சுபயோகம், செல்வாக்கினை பெறக்கூடியவர்கள், சாமர்த்திய பேச்சு பலம் இருக்கும். இவர்களுக்கு தன்னுடைய பேச்சால் யாரையும் வசீகரித்து விடக்கூடியவர்கள், தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்து கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் கூட்டி என் பெயர் சரியாக அமையாவிடில் போராட்டம், சிக்கல் ஏற்படும், அது மட்டுமில்லாமல் தன் தவறை ஒருபோதும் இவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். 18ஆம் தேதியில் மீன ராசியில் பிறந்த பெண்மணிகள் காதல் விஷயத்தில் எச்சரிக்கையோடு இருப்பது அவசியம், அப்படி இல்லாவிடில் எல்லாமே பறிப்போய்விடும், பிறரை அதிகாரம் செய்வதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்கள். 18ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் அசையாத நம்பிக்கையுடன் வாழும் இவர்களுக்கு நிலையாக வெற்றி கிடைக்கும். 9 என்ற கூட்டுத்தொகையில் வரக்கூடிய தேதிகளான 27ஆம் தேதியில் பிறந்த மீனராசிக்காரர்களின் பிரமிக்க வைக்கும் சிறப்பு குணாதிசயங்கள் என்ன என்று பார்க்கும்போது 27ஆம் தேதியில் பிறந்த மீனராசிக்காரர்கள் தத்துவ மேதைகளாக விளங்கக்கூடியவர்கள், எதையும் முன்கூட்டியே அறியும் இயற்கையான ஆற்றல் பெற்றவர்களாக திகழக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் வளைந்து கொடுத்து அனுசரித்து போவார்கள், முக்கிய ரகசியங்களை வெளியிட மாட்டார்கள், நண்பர்களால் பலரை பெற்றிருக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த மீனராசிக்காரர்கள் நற்செயலை செய்து பலரது பாராட்டை பெறக்கூடியவர்கள், நல்ல செயலும் சிந்தனைகளும் இருக்கும் இவர்களுக்கு. இவர்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் இனிதை நிறைவேறும். 27ஆம் தேதி பிறந்த மீனராசினியர்களை பொறுத்த
பொறுத்தவரைக்கும் அறிவு முதிர்ச்சியும் சாந்த குணமும் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள் இளமை முதல் வயோதிகம் வரை அயராது உழைத்து கொண்டே இருப்பார். 27ஆம் தேதி பிறந்த துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் விடாமுயற்சி அதிகமுடையவர்கள், தேனி போல் என்றும் சுறுசுறுப்புடன் காணப்படக்கூடியவர், உலக அனுபவம் அதிகம் இருக்கும். 27ஆம் தேதி பிறந்த மீன ராசிக்காரர்கள் இவரிடம் யோசனை கேட்க பல பேர் வரக்கூடியவர்கள், எல்லா விஷயங்களை பற்றியும் நன்கு தெரிந்து வைத்திருக்கக்கூடியவர்கள், விஞ்ஞான பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த மீன ராசிக்காரர்கள் தொழில் துறையில் பல பெரிய சாதனைகளை நிகழ்த்துவார்கள், சங்கீத ஞானமும் கலைகளில் தேர்ச்சியும் பெற்றிருப்பார்கள், சமூக பணிகளை மனம் விரும்பி செய்யக்கூடியவர். 27ஆம் தேதி பிறந்த மீன ராசி நேயர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல், சட்டம், பொருளாதாரம், ஆன்மீகம் போன்றவற்றில் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், நாட்டுக்கு தேவையான நல்ல காரியங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த மீன ராசிக்காரர்கள் பல வழிகளில் செல்வம் சேரும் இவர்களுக்கு, உழைப்பையே உயர்வான தெய்வமாக மதிக்கக்கூடியவர்கள். 27ஆம் தேதி பிறந்த மீன ராசிக்காரர்கள் இக்காலத்திலும் அமைதியுடன் இருப்பார்கள், புலனடக்க சக்தி உண்டு இவர்களுக்கு, ஆன்மீக பற்று இருக்கும். இவர்களுடைய வாழ்வில் வெற்றி மேல் வெற்றி பெறக்கூடிய ஒரு சிறந்த சாதனையாளர்களாக விளங்கக்கூடியவர்கள் 27ஆம் தேதி பிறந்த மீன ராசிக்காரர்கள். 9ஆம் எண் நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும்போது, 9ஆம் எண் நண்பர்களுக்கு தாங்கள் எடுக்கும் எந்த ஒரு காரியத்தை தனக்கு அதிர்ஷ்டமாக அமைத்து கொண்டால் பெயர் என்னை சார்ந்த நாட்களிலேயே செய்து வர எல்லா காரியங்களிலும் பூரண வெற்றி தரும். இவர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 6, 15, 24 ஆகிய நாட்களில் முக்கியமான காரியங்களில் செய்து பெற வெற்றி கிடைக்கும். 9ஆம் எண் நண்பர்களுக்கான துரதிருஷ்ட நாட்கள் என்ன என்று பார்க்கும்போது, 9ஆம் எண் நண்பர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலும் வரும் 2, 11, 29 ஆகிய தேதிகளும், 8, 17, 26 ஆகிய தேதிகளும் துரதிருஷ்டமானவைகள். இந்த நாட்களில் புதிதாக எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது. 9ஆம் எண் நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 9ஆம் எண் நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் சிவப்பு, சிவப்பு சார்ந்த இளஞ்சிவப்பு, கருஞ்சிவப்பு போன்ற எல்லா நிறங்களும் அதிர்ஷ்டமானவையாகும். சிவப்புக்கு அடுத்தபடியாக நீலமும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. அடுத்து வெண்மஞ்சள் நிறமும் நன்மை தரும். முதல் தரமான அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, இரண்டாவதாக நீலம், மூன்றாவதாக வெண்மஞ்சள் ஆகும். நீலம் வெண்மஞ்சள் நிறங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் சிறிதளவேனும் சிவப்பு நிறம் இருக்க வேண்டும். 9ஆம் எண் நண்பர்களுக்கான துரதிருஷ்ட நிறங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 9ஆம் எண் நண்பர்கள் விளக்க வேண்டிய ஆகாத நிறங்கள் பச்சை, காபி கலர், பாசை கலர் போன்ற நிறங்களை ஒருபோதும் உபயோகிக்க கூடாது. இதில் பச்சை நிறம் சிறுதுளி கூட எதிலும் பயன்படுத்தக்கூடாது. ஆகாத நிறங்களை பயன்படுத்தும் போது காரியத்தடை, மனக்குழப்பம் போன்ற அனுகூலமற்ற தன்மைகளை தரும், மனம் சாந்தி கெடும். 9ஆம் எண் நண்பர்களுக்கான அதிர்ஷ்ட ரத்தினங்கள் என்ன என்று பார்க்கும்போது, 9ஆம் எண் நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினம் பவளமாகும். இது கடலில் பவளப்பூச்சிகளால் பவளப்பாறை உண்டாக்கி அதன் மூலம் கிடைக்கிறது. இந்த பவளம் இரத்த சோகை, வீக்கல், நாவரச்சி, தாகம் போன்ற நோய்களை நீக்கும். இது 3 கேரட்டுக்கு மேல் அணிய வேண்டும். உபரித்தின வகைகளில் ரெட் ஸ்டோன் ஓபல் அதாவது செந்நிற ஓபல், கான் கார்னட் போன்ற உபரத்தின கற்களையும் அணிந்து பயன்பெறலாம். பவளத்தில் பல வகையும் பல நிறங்களும் உண்டு. இதில் செந்நிறம் கொண்ட கோவை பழத்தை ஒத்த நிறம் கொண்ட பவளமே உயர்தரமானது.